ஆல் இண்டியா ரேடியோ. பொதுச்சேவை ஒலிபரப்பும் பிரசார் பாரதியும் தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் பங்கேற்கும் பொதுச்சேவை ஒலிபரப்பு நாள் சிறப்பு வானொலி பாலம் நிகழ்ச்சி. இதில் பங்கேற்போர் சென்னை வானொலி நிலையத்திலிருந்து மூத்த ஒலிபரப்பாளர் ஆர் மகாதேவன் அவர்களும், திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்திலிருந்து இசை கலைஞர்களுக்கு வானொலியின் பங்களிப்பு குறித்து மூத்த ஒலிபரப்பாளர் வி ஸ்ரீனிவாசன் அவர்களும், புதுச்சேரி வானொலி நிலையத்திலிருந்து பெண்களுக்கான நிகழ்ச்சிகளில் வானொலியின் பங்களிப்பு குறித்து புதுச்சேரி பாரதிதாசன் மகளிர் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் டி பட்டம்மாள் அவர்களும், கோயம்புத்தூர் வானொலி நிலையத்திலிருந்து வேளாண் நிகழ்ச்சிகளில் வானொலியின் பங்கு குறித்து கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் முனைவர் ஏ எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், திருநெல்வேலி வானொலி நிலையத்திலிருந்து சமூக ஊடகங்களில் வானொலியின் பங்களிப்பு குறித்து எழுத்தாளர் இரா நாரும் பூநாதன் அவர்களும், மதுரை வானொலி நிலையத்திலிருந்து இளைஞர் நிகழ்ச்சிகளில் வானொலியின் பங்களிப்பு குறித்து உசிலம்பட்டி பி எம் டி கல்லூரி பொறியியல் துறை பேராசிரியர் முனைவர் வி உமாமகேஸ்வரி அவர்களும் பேசவிருக்கிறார்கள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் அருணன். பகுஜன ஹிதாய பகுஜன சுகாய, வெகு மக்களின் இதயத்திற்கு நெருக்கமாக வெகு மக்களின் நலத்தை என்றென்றும் பாராட்டும் வகையில் அனைத்திந்திய வானொலி தொடர்ந்து மக்கள் சேவை ஆற்றி வருகிறது. அதை குறிக்கும் விதமான ஒரு நாள்தான் இன்றைய நாள், பொதுச்சேவை ஒலிபரப்பு நாள். இந்த நாளில் இந்த சிறப்பு வானொலி பாலத்தில் நம்மோடு இங்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் மூத்த ஒலிபரப்பாளர் ஆர் மகாதேவன் அவர்கள். அகில இந்திய வானொலியில் பணியாற்றி பின்னர் பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் என்கின்ற பிபிசியில் பணியாற்றிய அனுபவம் மிக்க மூத்த ஒலிபரப்பாளர் அவர்களை வரவேற்போம். வணக்கம் மகாதேவன் அவர்களே. வணக்கம் ஐயா. பொதுச்சேவை ஒலிபரப்பு, இப்போ நம்ம என்ன நிறைய இப்போ வந்து நிறைய ஊடகங்கள் வந்துருச்சு, இணையத்திலேயே இணையம் வந்து இப்போ ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிச்சு, தொலைக்காட்சி இருக்கிறது, சமூக ஊடகங்கள் இருக்கிறது, இப்படி நிறைய ஊடகங்கள் இருக்கும்பொழுது இது என்ன பொதுச்சேவை ஒலிபரப்பு அப்படின்னா என்ன? அது இது முக்கியமான கேள்வி அருணன் அவர்களே. அதை விளக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லலான்னு பார்க்குறேன். இன்று பப்ளிக் பிராட்காஸ்டிங் டே, அதாவது இந்த நாள் பொதுச்சேவை ஒலிபரப்பு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. இன்றைய தினத்துக்கு அப்படி என்ன சிறப்புன்னு கேட்குறாங்க பல பேர். இந்த நாளை மட்டும் ஏன் பொதுச்சேவை நாளாக அறிவித்துள்ளார்கள் என்று கேட்டால் அதற்கு பின்னே சுவையான ஒரு காரணம் இருக்குது. இன்றைய தினம்தான் தேசப்பிதா மகாத்மா காந்தி அடிகள் தில்லி வானொலி நிலையத்திற்கு வருகை தந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். 1947 இதே நாளில், அதாவது நவம்பர் மாதம் 12 நாள், அவர் வானொலி நிலையத்திற்குள் காலடி வைத்தார். அதற்கு முன்பும் அவர் வானொலி நிலையத்துக்கு வருகை தரவில்லை, அதற்கு பின்பும் அவர் வானொலி நிலையத்திற்குள்ளே வரவில்லை. பொதுச்சேவைக்கே தம் வாழ்நாள் முழுதும் அர்ப்பணித்த அண்ணல் அவர்களின் நினைவை போற்றும் வகையில் இந்த நாள் பொதுச்சேவை நாளாக போற்றப்படுகிறது. அது சரி, அண்ணல் அவர்கள் அது நாள் வரை ஏன் வானொலி நிலையத்திற்கு வருகை தரவில்லை என்ற ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா? அதிலும் ஒரு பின்னணி தகவல் உள்ளது. அண்ணலே வருக, அறவுரை தருக என்று பல பல முறை மகாத்மா காந்தி அவர்களே அதிகாரிகளும் அனைவரும் அழைத்தார்கள். அவர் அழைப்பை ஏற்கவே இல்லை. நம் நாடு சுதந்திரம் பெற்ற பிறகே நான் வானொலி நிலையத்திற்குள் காலடி வைப்பேன் என்று சொல்லிவிட்டார். சொன்னபடியே செய்தார். இதுதான் பின்னணி. பொதுச்சேவை ஒலிபரப்பு என்றால் என்ன என்று ஒருமுறை நான் ஒரு கல்லூரியில் உரையாற்றிய போது மாணவர்கள் என்னை திருப்பி கேட்டார்கள்.
நான் அந்த மாணவர்களை பார்த்து, நீங்கள் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் முதலான வானொலிகளை கேட்கிறீர்களா என்று கேட்டேன். ஏன் இப்படி கேட்டுவிட்டீர்கள், தினம்தான் கேட்கிறோம் என்றார்கள். அந்த நிகழ்ச்சிகள் நினைவில் நிற்கும் ஏதாவது கூற முடியுமா என்று கேட்டேன். விவசாய நிகழ்ச்சிகள் என்றார் ஒருவர், ஒரு இளைஞர். வேறு ஒருவர் கிரிக்கெட் வர்ணனை என்றார். வேறு ஒரு மாதர் நிகழ்ச்சி என்றார். ஒரு மழை நிகழ்ச்சி என்று பற்பல விஷயங்கள் சொன்னார்கள். செய்தி அறிக்கைகளை குறிப்பிட்டார்கள். இப்படி மாணவர்கள் தத்தம் கருத்துக்களை தொகுத்த போது அவர்கள் விடைகளை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்துவிட்டு நான் சொன்னேன், நண்பர்களே, நீங்கள் இப்போது பட்டியலிட்ட நிகழ்ச்சிகள் யாவும் பொதுச்சேவை ஒலிபரப்புகள் தான். இப்போது புரிகிறதா? இந்நிகழ்ச்சியின் குறிக்கோள்கள் மூன்று. முதலாவதாக தகவல் அறிவிப்பு, அதாவது உண்மை செய்தி, உலக செய்தி, உள்ளூர் செய்தி எல்லாம் ஐயம் திரும்பில்லாமல் உடனுக்குடன் எடுத்து கூறுவது. அடுத்தது கல்வி நிகழ்ச்சிகள், விவசாயிகளுக்கான நிகழ்ச்சி, மாதர்களுக்கான நிகழ்ச்சி, பெண்களுக்கான நிகழ்ச்சி, இளைஞர்களுக்கான நிகழ்ச்சி, சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி, சட்ட அறிவுரை நிகழ்ச்சிகள், பள்ளிக்கல்விக்கு துணையான நிகழ்ச்சிகள் என பல 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 ஒளிபரப்பாகின்றன. மூன்றாவதாக பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், அதிலும் நம் பண்பாட்டுடன் பொருந்தி வரக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகள், செவ்விசை, திரை இசை, மெல்லிசை, கவியரங்கம், பட்டிமன்றம் என பல பல. இந்த மூன்று குறிக்கோள்களுடன் எந்த விதமான வணிக லாப நோக்கமும் இல்லாமல் செயல்படுவதே பொதுச்சோவை ஒலிபரப்பு. அதாவது வணிக நோக்கத்துடன் செயல்படுவதை நாம் குறை சொல்லலை, அது வேறு, இது வேறு, அவ்வளவுதான். இவை பற்றி இந்த நிகழ்ச்சியில் சற்று விரிவாக விளக்க இன்று ஐவர் காத்திருக்கிறார்கள் பல்வேறு வானொலி நிலையங்களிலிருந்து. முதலாவதாக செவ்விசை பற்றி எடுத்துக்கொள்வோம். கர்நாடக இசையின் பேரறிஞர் என்று பாராட்டப்பட்ட முதுபெரும் அறிஞர் செம்பங்குடி சீனிவாஸ் ஐயர், அவர் ஒருமுறை மியூசிக் அகாடமியில் சென்னையில் சொன்னார், இன்று மியூசிக் அகாடமி பல நிகழ்ச்சிகள் எல்லோரும் செய்கிறார்கள், ஆனால் கர்நாடக இசை இந்த அளவுக்கு பிரபல்யமாக இருக்கிறது என்றால் அதற்கு ஒரே ஒரு அமைப்பு தான் காரணம், அது ஆல் இண்டியா ரேடியோ என்று சந்தேகமில்லாமல் சொன்னார்கள். இந்த விஷயத்தில் செவிசை பற்றி திருச்சி வானொலி நிலையத்திலிருந்து முன்னாள் வானொலி நிலைய உதவி இயக்குனர் வி சீனிவாசன் அவர்கள் வெளிவாக கூற இருக்கிறார்கள். ஐயா, ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா மகாதேவன் ஐயா கூட பேசுங்க. மகாதேவன் ஐயா அவர்களே வணக்கம். வணக்கம். நீங்க ஒரு பெரிய ஜாம்பவான் என்று நான் சொல்ல வேண்டியதில்லை. ஒலிபரப்பில் பல புதிய முயற்சிகள்லாம் செய்தவங்க, பலருக்கு வழிகாட்டியாக இருந்தவர்கள். உங்களை சந்திப்பதில் நாங்களே நீங்கள் நெறிப்படுத்தி நிகழ்த்தியும் எங்களுக்கு சந்தோஷம். உங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வானொலி பால நிகழ்ச்சியில் பிற வானொலி நிலைகளிலும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வந்திருக்கும் அறிஞர் பயிர்வு மக்களுக்கும் இந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி ஒலிபரப்பில் பிரசார் பாரதியின் வானொலியின் பங்கு என்பது அளவிட முடியாத ஒரு செயலாகும். இந்நாளில் அதாவது 12/11/1947 மகாத்மா காந்தியின் வானொலி வருகையை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வானொலி பாலத்தில் மகாத்மா பிடித்த, ஏன் நமக்குமே அனைவருக்கும் அறிந்த பிடித்த ஒரு பாடலை கேட்கலாம் இல்லையா? சிறு சில நொடிகள் நம்ம கேட்போமே. இன்னும் அருமையா லதா மங்கேஷ்வர் அவர்கள் இந்த பாடலை பாடியிருக்காங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு சொல்லுங்க. ஐயா கொஞ்சம் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், மகாத்மா காந்தி அடிகளே எம் எஸ் சுபலட்சுமி அவர்களை வற்புறுத்தி இந்த பாடலை பாட சொல்லி, சுபலட்சுமி எனக்கு சரியாக வருமா என்று, அம்மா பாடுங்கள், உங்கள் குரலில் தான் நான் கேட்க வேண்டும் என்று சொன்னதாகவும், எம் எஸ் சுபலட்சுமி அவர்கள் மிக அரும்பாடுபட்டு இதை ஒலிப்பதிவு செய்து கொடுத்ததாகவும் கூறுவார். அதை பற்றி சில செய்திகளை பார்ப்போம். இப்போ அதாவது
மின்மீன்கள் இல்லாத வானம், மரங்கள் இல்லாத காடு, சொரங்கள் இல்லாத ராகம், இசை இல்லாத வானொலி அப்படின்னு இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்க முடியாது இல்லையா? அது போலதான் இப்ப நான்கு திசைகள் இருக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. அது போல இசையிலையும் பாத்தீங்கன்னா இந்த சாஸ்திரிய இசை, சாஸ்திரிய இசைங்கிறது இந்துஸ்தானி இசை, கர்நாடக இசை உட்பட்டது. அதற்கு பிறகு அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கிராமிய இசை இருக்கிறது, பன்னிசை இருக்கிறது, மெல்லிசை இருக்கு. இந்த நான்கு இசை பிரிவுக்குமே வானொலி அதுக்கு நிறைய பங்களிக்கிறது. சில தனியார் வானொலி நிலையங்கள்லாம் இல்லாமல் ஒரு திரைப்பட பாடல் மட்டும் அல்லாமல் இந்த பிரசார் பாரதி வானொலியில எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று பலவற்றை செய்து கொண்டிருக்கிறது. மற்ற நான்கு இசைகள் என்று நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த சேர்ந்து இசை இருக்கு, குவாயர் குரூப், வாஜ்ய விருந்தா இருக்கு, அப்புறம் இந்த பக்தி பாடல் ஒன்று இருக்கு, அதுவும் வானொலி சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. இதை விட மலைவாழ் மக்களுக்காக டிரைபல் மியூசிக் இவற்றிலும் பார்க்க இந்த வானொலி செய்த மாதிரி வேற எந்த வானொலியும் செய்திருக்க முடியாது. அது மிக எல்லாரும் ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். அதுக்கு சொல்ல போனா முக்கிய தலைநகரங்கள்லாம் பாத்தீங்கன்னா வானொலிகளே இந்த கோயர் குரூப் உங்களுக்கு தெரியாது இல்ல, அதுல பாத்திய இசை குரூப்லயும் இருக்கு, நேஷனல் லெவல், தேசிய லெவல்லயும் இருக்கு, மாநிலத்தை தலைநகரத்திலயும் இருக்கு. அந்த வாத்திய விருந்தாவ ஒரு சில நிமிடங்கள் ஒரு நிமிடங்கள் ஒரு நல்ல வாத்திய விருந்து. இது நம்ம இந்த மாதிரி பொக்கிஷம் வந்து எங்கேயுமே கிடைக்காது. ஐயா மிக சிறப்பாக கருத்துக்களை சொன்னீங்க இசை பற்றி. இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது, சேர்ந்திசை என்று சொன்னால் வானொலியில் எம் பி சீனிவாசன் அவர்கள் தான் அதை தொடங்கினார்கள். எம் எஸ் கோபால் அவர்களும் எம் பி சீனிவாசன் அவர்கள் சொன்னார்கள். அது போகட்டும். அதே போல வாத்திய இசையை இந்த அமைத்தவர் ஈமணி சங்கர சாஸ்திரி அவர்கள், காமா சாஸ்திரி அவர்கள். இன்றைக்கும் அவர்களுடைய ஒலிபரப்பு ஆகி கொண்டிருக்கின்றன. மிகுந்த சிறப்பாக சொன்னீர்கள் சீனிவாசன் அவர்களே, உங்களுக்கு மிக்க நன்றி. அடுத்து புதுச்சேரி வானொலி நிலையத்திலிருந்து முனைவர் டி பட்டம்மாள் அவர்கள் மாதர் நிகழ்ச்சி பற்றி சொல்லப்போகிறார்கள். மாதர் என்றால் குழந்தைகளும் சேர்ந்தே கூட ஒரு குழந்தைகள் நிகழ்ச்சியும் வரலாம். இங்கே ஒரு விஷயத்தை நாம் குறிப்பாக வருகிறோம், மாதர்களுக்காக இப்போது உலகில் எவ்வளவோ முன்னேற்றமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். மாதர்கள் முன்னேற வேண்டும், மாதர்களுக்கு கல்வி வேண்டும், பேட்டி படாவ் என்று ஒரு இயக்கமே நடத்தப்படுகிறது. இந்த நேரத்தில் மாதர் நிகழ்ச்சி பற்றி கவிமணி அவர்கள் ஒரு ரெண்டே வரியில் சொன்னார், மங்கையராய் பிறப்பதற்கே மாதவும் செய்திட வேண்டுமம்மா, அவர் பங்கைய கைநலம் பார்த்தல்லவோ பாரில் அறங்கள் வளருதும்மா என்று சொன்னார். இதை இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்தி கொண்டு மாதர் தம்மை இழிவுபடுத்தும் மடமையை போக்குவோம் என்று பாரதி சொன்னையும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். எனவே முனைவர் டி பட்டம்மாள் அவர்கள் அருமையாக கருத்துக்களை காத்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் கருத்துக்களை வழங்குங்கள். வணக்கம். வணக்கம். நம்முடைய மகளிர் நிகழ்ச்சிகள் அகில இந்திய வானொலியில் குறிப்பிடத்தக்க ஒரு அங்கம் வகிக்கிறது. பெண்ணின் பெருந்தக்கை யாவுல என்று சொல்லுவான் வள்ளுவன். அது மாதிரி வாரம் ஒரு நிகழ்ச்சியாக நீண்ட காலமாக வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது. குறிப்பாக நகர்ப்புற மகளிருக்காக ஒன்றும் கிராமப்புற பெண்களுக்கு ஒன்றும் அப்படின்னு ஒளிபரப்பாயிட்டு வருது. சர்வதேச மகளிர் அன்று தொடங்கி தினந்தோறும் மகளிருக்கான நிகழ்ச்சி தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வந்தாலும் சமையலும் அழகு குறிப்பும் வீட்டு பராமரிப்பு தான் மகளிருக்கானவை என்ற மக்கள் நினைப்பிலிருந்து அதை மாற்றி நம்முடைய வானொலி நிலையம் குடும்ப நலம், உடல் நலம், சமூக நலம், அறிவியல் விழிப்புணர்வு இது போன்ற கருத்துக்களில் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை பெண்களுக்கு கொடுத்து அதுதான் மகளிரின் வாழ்வோடு தொடர்புடையவை என்ற அடிப்படையில் நிகழ்ச்சிகளை வழங்குகிறது. ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் மதியம் 1:00 பூவையர் பூங்கா என்ற பெயரில் நிகழ்ச்சிகள் வழங்கப்படுகிறது. கலை, இலக்கியம், பயணம் இவையெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான பேசுபொருள் தான். ஆனால் அந்த கிராமிய பெண்களின் வாழ்வில் மாபெரும் மாற்றங்களை கொண்டு வந்த சுய உதவி குழுக்களுக்கு தோழியாக திகழ்கிறது வானொலி. அரசின் நலத்திட்டங்களை எல்லாம் கொண்டு சேர்ப்பதில் ஒரு முன்னோடியாக இருக்கிறது. வாழ்கிற வகை தெரியாமல்
வறுமையிலும் ஏழ்மையிலும் வாழுகிற பெண்களின் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாய் நிற்கிறது. கைத்தொழில்கள் செய்து முன்னேறுவதற்குரிய பொருளாதாரத்தை சுய உதவிக்குழுக்களின் வழி பெண்கள் பெற்று கடன் சுமை இல்லாமல் முன்னேறுவதற்குரிய வழிமுறைகளை வழங்குகிறது. பெரும்பாலும் ஆயிரக்கணக்கான பெண்கள் இத்திட்டத்தின் மூலம் இணைந்து பயன்பெற்று வருகின்றனர். சமூக நிலையாக இருந்தாலும் பொருளாதார நிலையாக இருந்தாலும் அவர் தாங்களாகவே மேம்பாடு அடைந்து தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள சுயசார்புநிலை அடைய தன்னம்பிக்கை ஊட்டுகிறது வானொலி. குறிப்பாக பெண்களுக்கான சமூக சட்டங்கள், பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், ஏழை பெண்களின் அரசு நிதியுதவி திட்டம், வறுமை ஒழிப்பு திட்டங்கள், சமூக நல விழிப்புணர்வு, பெண் குழந்தைகளுக்கான உதவித்தொகை, பெண்களின் உரிமைகள், இது போன்ற செய்திகள், அது மட்டும் இல்லாமல் பெண்கள் தங்களை வலிமைப்படுத்திக் கொள்வது அதற்கான வழிமுறைகள் ஆகியவற்றை பெண்களிடையே கொண்டு சேர்ப்பதில் முன்னோடியாக திகழ்கிறது வானொலி. குறிப்பாக சாதித்த பெண்களை கொண்டாடுகிறது, சாதிக்க வேண்டும் என்ற பெண்களை தூண்டுகிறது. அதுதான் நிகழ்ச்சியினுடைய மையப்போக்கு. பெண்கள் தங்களது கடின உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து தன்னுடைய வாழ்க்கை பாதையில் தான் எண்ணிய லட்சியத்தை அடைந்துள்ளனர். அவர்களுடைய வெற்றி பயணம் பிறருக்கு உந்துதல் தரக்கூடியது, ஊக்கமளிக்கக்கூடியது. அந்த சாதனை பெண்களை கொண்டாடுவதன் மூலமாக இன்றைய பெண்களுக்கு ஒரு புதிய பாதையை காட்ட முடியும், வாழ முடியும் என்ற நம்பிக்கை ஊட்டி வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற சிந்தனை மேலோங்க விளையாட்டு, கல்வி, தனித்திறன் இவற்றிலுள்ள வலிமையோடு வாழ்ந்த ஆற்றலோடு செயல்பட்ட பெண்ணத்தை காட்டுவதன் மூலமாக இந்த பூவையர் நிகழ்ச்சிகள் பூ போன்ற மென்மையான பெண்களுக்கு வலிமையான உள்ள உறுதி இருக்கிறது என்ற செய்தியை மிக தரமாக எடுத்து காட்டுகிறது. அது மட்டும் இல்லை, இப்போது பெண்ணுரிமை சிந்தனைகளை ரொம்ப செம்மையாக எளிமையாக கொண்டு சேர்ப்பதில் மகளிர் நல நிகழ்ச்சிகள் பங்கு குறிப்பிடத்தக்கது. ஏன்னா ஆண்டாண்டு காலமாக நம்ம ரொம்ப அல்லல்பட்டு அடிமைப்பட்டு பேதையாய் வாழ்ந்த இனம் பெண்ணினம். இன்றைக்கி பல நிலைகள் அவங்க முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க. பெண் முன்னேற்றம், பெண் மேம்பாடு, பெண்ணுரிமை இது குறித்து செயலாற்றுவதன் மூலம் வீடும் நாடும் நலம் பெற முடியும். ஆனால் இன்றைக்கி பெண்ணுரிமை என்பதை தவறாகவே புரிஞ்சு வச்சிட்ருக்காங்க. இன்னும் பெண்ணுரிமை என்பது ஆண்கள் செய்யும் அனைத்தையும் பெண்களும் செய்ய உரிமை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால் பல்வேறு சிக்கலுக்கு பெண்களே ஆளாவது நம்ம கண்கூடாக பார்க்குற ஒரு செய்தி. இந்த சிக்கல்கள் இல்லாமல் நலமாக பாதுகாப்பாக ஆற்றலோடு வாழ நம்முடைய மாணவ நிலையம் வழிகாட்டுகிறது. கடமை உணர்வும் பொறுப்பும் செயல்திறனும் கொண்ட பெண்கள் நிகழ்ச்சியின் வழியாக அடையாளப்படுத்துகிறார்கள், படுத்தப்படுகிறார்கள். உயர் பொறுப்புகளில் உள்ள மகளிர் தொடங்கி குக்கிராமத்தில் தன் வாழ்க்கையிலிருந்து வெளிவர துடிக்கும் தொழில் முனை பெண் வரை நம்ம கேட்டு பார்த்தோம்னா ஒரு முறையாவது வானொலி அவர்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். மிக சிறப்பாக சொன்னீர்கள். பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக வானொலி செய்ய ஆற்றும் பணியை பற்றி, குறிப்பாக தாங்கள் சுய உதவி குழுக்களை பற்றி குறிப்பிட்டீர்கள். இது மாபெரும் வெற்றி அடைந்திருக்கு. இன்னும் தமிழ்நாட்டிலே மற்ற இடங்களை விட வெற்றி என்று அனைத்து இந்திய அளவிலேயே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு விஷயம் தாங்கள் குறிப்பிட்டீர்கள், பெண்கள் வந்து போட்டி போடக்கூடாது, அதே நேரத்தில் பெண்கள் சிலவற்றிற்கு சிறப்பு, ஆண்கள் சிலவற்றிற்கு சிறப்பு என்ற அந்த மனப்பான்மை, அந்த பேலன்ஸ்டு அப்ரோச் என்று சொல்வார்கள், அது உங்களிடம் காணப்பட்டது. நீங்கள் சொன்னது கருத்து. குழந்தைகள் நிகழ்ச்சி பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சொல்றேங்க. சொல்லுங்க. இன்றைக்கு சிறுவர்களா இருக்கிறவங்க நாளைக்கு பெரியவங்க, அவங்க தான் நம்ம வாழ்விற்கு பெருமை சேர்க்கக்கூடியவங்க. அச்சமின்றி வாழ்வை எதிர்கொள்ள தேவையான ஒழுக்கத்தை வந்து அவருடைய இளம் நெஞ்சில ஊன்றினா நடைமுறை வாழ்வோடு ஒத்து போவாங்க. பசுமரத்தாணி போல இளநெஞ்சில ஊன்றப்படும் அந்த அறநெறிகள் தான் வாழ்வின் இறுதி வரை தொடர்ந்து நிற்கும், அவங்களை உயர்த்தும், உற்சாகமும் ஊக்கமும் நம்பிக்கையும் ஊட்டும். மிகுந்த நன்றியம்மா, அழகா சொன்னீங்க. அந்த வகையில நம்முடைய புதுச்சேரி வானொலியும் சனியும் சனிக்கிழமை மதியம் 2:30 சின்னஞ்சிறு கிளிகள் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியும், ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 சிறுவர் பூங்கா என்ற நிகழ்ச்சியும் ஒளிபரப்பு பண்றாங்க. வானொலி அண்ணா என்ற பேரு நம்முடைய பிள்ளைகளுக்கு. வானொலி அண்ணான்றது எல்லாருக்கும் பொதுவான சொல்லுது. அண்ணா பல அண்ணாக்கள் இருக்காரு. அப்புறம் ஒரு விஷயத்த சொல்லதான், குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்லதான் பார்க்கிறேமா. குடும்ப நல திட்டம் வந்து மாதர் நலத்திட்டம், சேய் நலத்திட்டம் என்பதை அடியுறுத்தி தொன்று தொட்டு செய்து கொண்டு அந்த கருத்தை பரப்பி வந்துவது வானொலி தான். அதற்கு முன்னாடி அதை குடும்ப கட்டுப்பாடு என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதை நலத்திட்டம், பெண்கள் நலத்திட்டம், மாதர் நலத்திட்டம் என்று சொன்னார்கள். அதை தாங்கள் குறிப்பிட்டீர்கள். மிக்க நன்றி. அருமையாக பல கருத்துக்களை சொன்னீர்கள். இன்னும் இதற்கு நேரமின்மையால் நம்ம அடுத்த நிலை. ரொம்ப நன்றி பட்டம்மாள் அவர்களே. சொல்லுங்க, சொல்லி முடிங்க. குழந்தைகளுடைய தனித்திறனை வெளிப்படுத்தி பல்சுவை நிகழ்ச்சிகள், தொடர் நாடகங்கள்லாம் கொடுத்து மழலை மனம் மாறா குழந்தைகளுடைய உற்சாகமான ஒரு வாழ்க்கைக்கு அவங்களுடைய பாட்டுத்திறன், நடிப்பு திறன், அறிவு திறன் இவற்றையெல்லாம் வளர்த்து, கற்பனை திறனை வளர்த்து
இந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிற ஒரு நல்ல செயலை சுதந்திரமான குழந்தைகளை வாழ கற்றுக் கொடுக்கணுன்ற ஒரு செய்திகளை எல்லாம் நம்முடைய வானொலி சொல்லி கொடுத்துருக்கு. இந்த நேரத்தில் நம்ம தேசிய பொதுச்சேவை ஒளிபரப்பு நாளாக கொண்டாடக்கூடிய நம்முடைய மகாத்மா காந்தி எடுத்துக்கிற போது பார்த்தீங்கன்னா அரிச்சந்திரன்ற ஒரு நாடகத்தை பார்த்து தான் சத்தியம்ன்ற ஒரு மாபெரும் ஒரு உன்னதமான உணர்வை அவர் பெற்ற உலகத்துக்கே நம்ம ஒரு மகாத்மாவை நம்ம கொடையாக கொடுத்துருக்கோம். எனவே ரொம்ப அருமையாக சொன்னீங்க முனைவர் பட்டம்மாள் அவர்களே, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, வணக்கம். அடுத்து கோயம்புத்தூர் வானொலி நிலையத்திலிருந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தைச் சார்ந்த முனைவர் ஏ எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வேளாண் கல்வித்துறைக்கு வானொலி ஆற்றி வரும் பணி பற்றி கூறப்போகிறார். அதற்கு முன்பால் ஒரு வரி சொல்லிவிடலாம் என்று பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் வானொலி வேளாண் துறைக்கு ஆற்றியதற்கு ஒரு மகுடம் போல விவசாயிகள் ஒரு நெல்லுக்கே வானொலி நெல், ரேடியோ நெல் என்று பெயரிட்டார்கள். பசுமை புரட்சிக்கு வித்திட்டது அதுதான். அப்போது எம் எஸ் கோபால் அவர்கள் வானொலி நிலைய இயக்குநராக இருந்து அவருக்கு அகில இந்திய அளவிலே ஏ வெங்கட்ராமன் அவர்கள் இருந்தார்கள். எனவே வேளாண் துறைக்கு வானொலி ஆற்றி வரும் பணி அளப்பரியது. அதை பற்றி சுருக்கமாக கிடைக்கும் நேரத்திற்குள் கருத்து சொல்ல வந்திருக்கிறார் முனைவர் ஏ எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். ஐயா வருக, அருமையான கருத்துக்களை தருக. அண்ணல் காந்தியடிகளுடைய நினைவாக 1947 அண்ணல் காந்தியடிகள் வானொலி நிலையத்திற்கு வந்தார்கள் என்று மகாதேவன் ஐயா சொன்னார்கள். அதே ஒரு நல்ல நாளிலே இந்த பொதுச்சேவை வானொலி ஒலிபரப்பு நாள் நிகழ்ச்சியிலே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சார்பாக வேளாண் நிகழ்ச்சிகளில் வானொலி எந்த அளவுக்கு பங்கு பெற்றிருக்கிறது என்று கூறுவதில் உண்மையிலே மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆனால் காந்தியடிகள் அவர்கள் மதுரையிலே வந்து ஒரு விவசாயியை பார்த்து தன்னைத்தானே எளிமையாக மாற்றிக்கொண்டார்கள் என்பது நாம் அறிந்த உண்மை. அதே நல்ல நாளிலே இந்த நிகழ்ச்சி உண்மையிலே மிக பாராட்டத்தக்க நிகழ்ச்சி. அமைத்து கொடுத்த அனைத்து வானொலிகளுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். பாரதி அவர்கள் பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி சொல்லுவார், காஞ்சி நகர் புலவர்தம் உரையிலே காஞ்சியிலே கேட்பதற்கோர் கருவி செய்வோம் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி காது வழியாக கேட்கக்கூடிய செய்திகளுக்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிறது வானொலி. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று நாம் உறுதியெடுத்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே சுழன்றும் ஏர் பின்னது உழன்றும் உழவே தலை என்பதை வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு சிறப்பான சேவையாற்றிக் கொண்டிருப்பதில் உண்மையிலேயே பெருமையாக இருக்கின்றது. ஐயா மகாதேவன் அவர்கள் சொல்லும் பொழுது நம்முடைய ADT 27 ரக நெல், ஆடுதுறை நெல்லாராய்ச்சியிலிருந்து வெளிவிடப்பட்ட அந்த நெல் ரேடியோ ரைஸ் என்று வானொலி மூலமாகவே பிரபலப்படுத்தப்பட்டு டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதுமே அனைவரும் போற்றத்தக்க ஒரு ரகமாக வந்து கொண்டிருந்தது. ஒரு நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடிய ரகம். அதை முழுமையாக கொண்டு சேர்த்தது வானொலியை மட்டுமே சேரும் என்பது இந்த நேரத்திலே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். உழவர்களுடைய நம்பிக்கை வானொலி என்று சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது. எனக்கும் இந்த வானொலிக்கும் பல ஆண்டுகளாக தொடர்புகள் உண்டு. காலையிலே 7:25 காலையில 6:35 மணிக்கும் இரவு 7:25 மணிக்கும் இருக்கக்கூடிய பண்ணை இல்ல ஒளிபரப்பிலே மிகச் சிறப்பான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த வானொலி வேளாண்மை பள்ளி என்று சொல்லி பல தலைப்புகள்ல, நூற்றுக்கணக்கான தலைப்புகள்ல விவசாயிகளை சென்று சேர்த்தது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மட்டுமல்லாது தமிழ்நாடு கால்நடை அறிவியல் பழகம் பல்கலைக்கழகம், மீன்வள பல்கலைக்கழகம் மற்றும் தனியார் நிறுவனங்களோடு இணைந்து இந்த வானொலி வேளாண்மை பள்ளி, அதாவது மூலிகை பயிர் சாகுபடி, காய்கறி பயிர் சாகுபடி, அங்கக வேளாண்மை, ஒருங்கிணைந்த வேளாண்மை, ஒரு நெல் ஒரு நாத்து, இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளை எதை விடுறதுன்னே தெரியல. நான் கூட காளான் வளர்ப்பு பற்றி பல நிகழ்வுகளை தொகுத்து கோவை வானொலி, மதுரை வானொலி, நெல்லை வானொலி, திருச்சி, ஏறத்தாழ எல்லா வானொலி நிலையங்களும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது. அந்த வகையிலே ஒரு சிறப்பான செய்தி நடந்தது. சில விஷயங்களை பார்த்தோம்னா கிராமத்துல சொல்லுவாங்க அந்த கெட போடுறது அப்படின்னு ஒரு விஷயம். அந்த கெட போடுறது வந்து இன்றைக்கு ஏறத்தாழ மறைந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியில ஆட்டாம்புழுக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி மூலமாக அதனுடைய நன்மைகளை வந்து விவசாயிகளுக்கு எடுத்து சொல்றதுல வானொலி மிகப்பெரிய பங்கு வகித்திருக்கு. அது இல்லாம சில முக்கியமான நிகழ்ச்சிகள், ரொம்ப
சிறப்பான, அதாவது வேடிக்கையோடு கருத்துக்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய விஞ்ஞானம் வீராசாமி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி திரு முருகானந்தம் அவர்கள் வழங்குறது. அதே மாதிரி துகிலி சுப்பிரமணியம் அவர்கள் ரொம்ப அருமையாக வேடிக்கையாக பேசுவார், வாத்தியாரையா அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி. அதே மாதிரி திருமதி டி எம் கமலம் அம்மையார் அவர்களுடைய நிகழ்ச்சி. அப்புறம் திருச்சி வானொலி நிலையத்திலிருந்து வான்மதி கண்ணன் சிறப்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்துவார், டீ கடை அப்படின்னு சொல்லி. இதை விட ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது வந்து இந்த மதுரையிலிருந்து ஒரு நிகழ்ச்சி வருங்க, சாமக்கோடங்கி அப்படின்ட்டு. ரொம்ப இதை கேட்க கேட்க ரொம்ப இனிமையாகவும் கருத்து செறிவாகவும் இருக்கும். அதே மாதிரி திரு ஞானசூரிய பகவான் அவர்கள் தொடர்ந்து நடத்திட்டு இருப்பாரு. அதே மாதிரி தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் எல்லாருக்கும் நமக்கு ரொம்ப பரிச்சயமானவர். அவர் சொல்லக்கூடிய ஒரு இன்றைய ஒரு தகவல் அப்படின்றது. அதே மாதிரி நானும் ஏறத்தாழ கோவை வானொலி நிலையத்தில் பல ஆண்டுகளாக வரேன். இந்த பண்ணையில் ஒளிபரப்பில் திருமதி சித்திரலேகா மேடம் அவர்கள் அந்த குரல் கேட்கும் பொழுதே எங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஈர்ப்பு வரும். அந்த அளவுக்கு உழவிற்கும் தொழிலுக்கும் நல்ல ஒரு சேவையை வானொலி செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு விவசாயிகள் மட்டுமல்லாது பல்கலைக்கழகங்கள், விஞ்ஞானிகள் அனைவருமே உண்மையிலேயே நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த 25 மணிக்கு ஒவ்வொரு வானொலி நிலையத்தையும் நம்ம தொடர்பு கொள்ளும் பொழுது சில நல்ல நிகழ்வுகள், அதாவது அந்த பேரே ரொம்ப சிறப்பாக இருக்கும். நெல்லையிலிருந்து வரக்கூடிய உழவர் உலகம், சென்னையிலிருந்து வரக்கூடிய வயலும் வாழ்வும், திருச்சியிலையும் அதே மாதிரி வேளாண் அரங்கம்னு சொல்லக்கூடியது மத்தியானம் வரக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சி, அப்புறம் மதுரை வேளாண் நிலங்கள் மண்ணும் மணியும், ஊட்டியிலிருந்து காய்கறிகளும் அந்த பயிர்கள், ஏன்னா மலைத்தோட்ட பயிர்களுக்காக ஒரு நல்ல நிகழ்ச்சி சொல்லுவாங்க, தோட்டமும் தொழிலும், ஏன்னா அந்த தேயிலையெல்லாம் ஒரு தொழிலாக உற்பத்தி பண்ணதுனால அந்த மாதிரி. இந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வேளாண்மைன்றது ஒரு பண்பாட்டோடு இணைந்தது, அதனால தான் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பண்பாட்டை சேர்க்கிறது, இப்போ ஐயா மகாதேவன் கூட சொல்லும்போது சொன்னாங்க, மரங்கள் இல்லாத காடு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்கிறேன், வானொலி இல்லாத வேளாண்மை விரிவாக்கம் அப்படி ஒன்று இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா, கிருஷ்ணமூர்த்தி ஐயா ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. குறிப்பாக வானொலி வேளாண்மை பள்ளியினுடைய குறிப்பை சொன்னார், மிக சிறப்பான விஷயம். நேரம் மேல அடுத்து நம்ம திருநெல்வேலி இயற்கை வேளாண்மை பற்றியும் இப்ப வந்து நிறைய பேசப்படுது இல்லைங்க? ஆமா, இயற்கை வேளாண்மை மிக சிறப்பாக வந்து செய்தியா உலகம் ஃபுல்லா வளம் வந்துட்டு இருக்குது. நஞ்சில்லா விவசாயம், இன்றைய வேளாண்மை, மண் வளத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசியத்திலையும் நம்ம இருக்கிறோம். எடுத்துட்டு போறது வானொலி. நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல, உள்ளார்ந்த அன்போடு சொல்றேன், சொல்லுங்க. வானொலி நிலையங்கள் மிகச்சிறந்த சேவையை எடுத்துட்டு இருக்கு. அதனாலதான் 1956 ஆரம்பிச்சு இன்றைக்கு வரைக்கும் ஏறத்தாழ 99% 100% சொல்லலாம், அத்தனை மக்களையும் வேளாண் வானொலி ஈர்த்திருக்குது. மிக்க நன்றி ஐயா, வணக்கம். அருமையான கருத்துக்களை சொன்னீங்க. ஊடகங்களை பார்க்கறதை விட வானொலி மூலம் கேட்கும் பொழுது உள்ளார்ந்து போகும். கிராமங்கள்ல அது தனியா காட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது வானொலி மட்டுமே நமக்கு துணை அப்படிங்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சிறப்பா பணியாற்றிட்டு இருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மிக்க நன்றி ஐயா. அடுத்து திருநெல்வேலி வானொலி நிலையத்திலிருந்து ஊடகவியல் வல்லுநர் சமூக சார், இப்போ வந்து பேரிடர் காலங்கள்ல வானொலி காலத்தால் அடிபட்டு போச்சா, அது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லையா என்று ஒரு கேள்வி வருது. அப்படி வந்தபோது சமீபத்தில் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு நாகப்பட்டினத்தை புயல் அடித்து எல்லாம் நடந்தபோது தொலைக்காட்சியால் ஒன்றும் செய்ய முடியல, தொலைக்காட்சி போயிட்டே இல்லை, பத்திரிகைகள் அச்சடி கொடுக்கறது ஆள் கிடையாது. இப்படி ஒரு மோசமான நிலை. அந்த நிலையில் மக்களோ மரத்துலேயும் அங்கேயும் உட்காந்துருக்காங்க, கையில் ஒரு சின்ன டிரான்சிஸ்டர் செட் வச்சுருக்கான். அதன் மூலமாக கலெக்டர் சொல்கிறார், உங்களுக்கு மேலே சாப்பாடு போடுவான், பிடிச்சிங்க, இங்கேருந்து தப்பி போங்கான்னு. வானொலி இல்லைன்னா நடந்துருக்குமா? வானொலி பல பல விஷயங்களை ஓசைப்படாமல் தனக்கே தம்பட்டம் அடித்து கொள்ளாமல் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இதைவிட எவ்வளவோ ஊடகங்கள் இருந்தும் 6000 வானொலி நிலையங்கள் இருக்கின்றன, இன்றைக்கும் இருக்கின்றன, என்றைக்கும் இருக்கும். ஏனென்றால் இதனுடைய பணி ஒரு தனி வகைப்பட்டது, மற்றவர்கள் செய்ய முடியாததை செய்ய முடியும். எனவே வானொலி பற்றி கேட்டீர்கள், பேரிடர் காலங்களில் அமைதி காலங்களிலும் பணியாற்றுகிறது, போர்க்காலங்களில் வானொலி தான் உயிர். அது மட்டும் இல்லாமல் இந்த பேரிடர் காலங்களில் அரும்பணி ஆற்றக்கூடிய வகையாக இருக்கிறது. அதனால் தான் அது இருக்கிறது. இது யாருக்காகவும் இல்லை, அதற்காகவே அது இருக்கிறது. ஒரு அடித்தளம் அவ்வளவு
அருமையானது. ஒரு தோன்றா துணைவன் சொல்லலாம். ஆமாம், தோன்றா துணை. மகாதேவன் ஐயா, 2015 சென்னையில் வந்து டிசம்பர் மாதம் கடைசியில் பெரிய வெள்ளம் வந்தது. ஆமாம், அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த தொடர்புசாதங்களை விட மக்களுக்கு மிகுந்த காலங்களில் வேறு எந்த ஒரு அமைப்பின் மூலமாக மக்கள் தொடர்பு கொள்ள முடியாது. இது ஒன்று தான் முடியும், டெலிஃபோன் கூட ஒர்க் பண்ணாது. என்ன சொல்ல என்றால், என்ன சொல்லுவீங்க மக்களுக்கு? அது ஏன்னா ஒரு பேட்டரி எடுத்து வச்சுக்கணும் அந்த மாதிரி சமயங்களில். இல்லை இல்லை, அது அவங்க எல்லாரும் வச்சுருக்காங்க, எல்லாருமே பேட்டரி செட்டு தான் வச்சுருக்காங்க, இன்னும் செல்ஃபோன்லேயே கேட்டுக்கிறாங்க. எனவே வானொலி வந்து பல்வேறு, இது ஒரு இயக்கம், பல ஊடகங்கள் வழியாக போகுது. டிரான்ஸ்மிஷனில் போனது, சேட்டலைட்டில் போகுது, இப்போ செல்ஃபோன் இன்டர்நெட்லேயும் கிடைக்குது, எப்படி வேணாலும் போகும். எனவே வானொலின்றது ஒரு அழிக்க முடியாத அருமையான தகவல் ஊடக கருவி. திருநெல்வேலியிலிருந்து நாரும்பூநாதன் ஐயா தயாராக சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. அவர் ஐயா, ஐயா வணக்கம். மகாதேவன் ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, இன்று நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சமூக ஊடகங்களில் வானொலி எவ்வளவு இடம் பெறுது பெறலாம் என்பது பற்றியெல்லாம் உங்களுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறோம். சொல்லுங்க ஐயா. இன்றைக்கு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா, இது கைபேசி யுகம், 2 குழந்தை கூட ஆண்ட்ராய்டு போனை பயன்படுத்தக்கூடிய காலமாக இருக்குது. ஆமாம். அப்போது ஒரு காலத்தில் வால்வு ரேடியோ இருந்தது, பிறகு டிரான்சிஸ்டர் ரேடியோ வந்தது, பிறகு கைபேசியில் வந்து அந்த இயர்ஃபோனை மாட்டிட்டு கேட்கக்கூடிய காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அதையெல்லாம் தாண்டி இணையத்தின் வழியாக கைபேசியில் எங்கேனாலும் கேட்கக்கூடிய காலமாக மாறிடுச்சுன்னு கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. உதாரணத்துக்கு என்னுடைய படைப்புகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா, வெளிக்கொண்டதில் திருநெல்வேலி வானொலி நிலையத்துக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. என்னுடைய கதை இன்றைக்கி ஒளிபரப்பாகுது நான் சொல்லுவேன். ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட ரேடியோ தேடுவாங்க, இல்லாட்டி பக்கத்து வீடுகளில் எங்கேயா போய் கேட்கணும்னு நினப்பாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியல. இப்போ வந்து தன் கையில் இருக்கக்கூடிய மொபைல்லையே ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பிளே ஸ்டோர், மொபைலில் ஆண்ட்ராய்டு ஃபோனில் பிளே ஸ்டோர்ன்ற போய் நியூஸ் ஆன் ஏர் அப்படின்னு ஒரு ஆப்பை டவுன்லோட் செய்யணும். செஞ்ச உடனே நேஷனல் நியூஸ், ரீஜனல் நியூஸ் அப்படின்னு 2 இது வரும். நம்ம அதை ஒன்றும் தொடக்கூடாது. அதுக்கு மேலே ரேடியோ சிம்பல் ஒன்று இருக்கும், அதை நம்ம வெறுமனை தொட்டாலே போதும், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 208 ரேடியோ நிலையங்கள் பேரும் வரிசையாக வந்துடும். கொஞ்சம் வேகமாக மூவ் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ரேடியோ ஸ்டேஷனை சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் திருநெல்வேலி ஸ்டேஷனை எஃப்எம் ரேடியோவையோ அல்லது பிரைமரி சேனல் இருக்கக்கூடிய பகுதியவோ எஃப்எம் ரெயின்போ அல்லது எஃப்எம் கோல்டு அல்லது விவித் பாரதி இவ்வளவு நியூஸ் எதுனாலும் நான் தேர்வு செய்து அது வெறுமனை டச் பண்ணால் போதும், உடனே கேட்கலாம். நீங்கள் இப்போ ரயிலில் பயணம் செய்யும்போது கேட்கலாம், பஸ்ஸில் பயணம் செய்யும்போது கேட்கலாம், வீட்டில் ராத்திரி உட்காந்துட்டு இருப்ப படுத்துட்டு இருக்கும்போது கேட்கலாம். பக்கத்தில் உங்களுக்கு டிரான்ஸிஸ்டர் வேணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா சமீபத்தில் ஒரு பேராசிரியர் 1 முன்னாடி அவருடைய நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது அப்படின்ட்டு ராத்திரி 9 முதல் நாள் ராத்திரி சொன்னாங்க, சார் நாளைக்கு என்னுடைய பேச்சு ஒளிபரப்பாகுது, ஆனால் என்கிட்டயே ரேடியோ இல்லை, எங்கே போய் கேட்கணும்னு தெரியல நாங்கள். அப்போது எனக்கு அந்த நேரத்தில் இந்த நியூஸ் தெரிஞ்சதுனால சொல்ல முடிஞ்சது, இதை கேளுங்க, இந்த ஆப்பை பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் உங்கள் கைபேசியிலே கேட்கலாம், உங்கள் நண்பர்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு. ஏன்னா இது மட்டும் இல்லை, எஃப்எம் ரெயின்போவில் வந்து மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல் இருக்குது. இந்த பண்பலையில் வந்து யூடியூப் சேனல் இருக்குது, ஆல் இந்தியா ரேடியோவில் ட்விட்டர் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, நமக்கு பிடித்தமான பாடல்களை கேட்கலாம். அதை விட அட்வான்ஸ் என்னென்னா, போன வாரத்தில் உள்ள நியூஸை கூட நீங்கள் யூடியூப் சேனலில் போய் அந்த நிகழ்ச்சி பேரை அடித்தா போய் பார்க்கலாம். அதாவது முன்னாலே அப்போல்லாம் சமூக ஊடகங்களில் சில திரைப்பட படங்களை போய் பார்க்குறோம் இல்லையா, அதாவது போன வாரம் நடைபெற்ற நிகழ்ச்சியை போய் பார்க்குற மாதிரி வானொலியில் ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சியும் 1 கழிச்சோ, 1 கழிச்சோ, 1 கழிச்சு கூட, இப்போதைக்கு சென்னை வானொலியில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், கீரை பேட்டி கூட புதுச்சேரி வானொலி நிலையம் ஒளிபரப்பு, அது நம்மளுக்கு கிடைத்த நேரம், ஓய்வு கிடைக்கும் போது நம்ம கேட்கலாம். ஆ கேட்கலாம், ஏன்னா நம்ம தவற விட்டுருப்போம், வேற எங்கேயாவது நம்ம போயிருப்போம். இன்னும் சொல்ல போனால், நான் இப்போ திருநெல்வேலியிலேருந்து டெல்லி போகிறேன், அங்கே போய் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில் குரல் கூறும் குரல், குரல் சொல்லும் குரல், குரல் குரல் கூறும் குரல் என்ற நிகழ்ச்சியை வந்து இங்கே இருக்கக்கூடிய நிலைய இயக்குனர் ஐயா அவடை, சுந்தர அவடை பண்ணவர்கள் நடத்துவாங்க. சாதா இன்னைக்கு திருவள்ளுவரை பற்றி பல சர்ச்சைகள் வந்துட்டு இருக்க நேரத்தில், கிராமப்புறத்து மக்கள்கிட்ட கூட ஒரு திருக்குறளை கேட்டு
நீங்க ஒரு குரலை சொல்லுங்க, அதுக்கு பொருள் தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு ஒரு உயிரோட்டமான ஒரு உரையாடலை நிகழ்த்தி கொண்டுருவாரு. அதை நான் கேட்கணும்னு நினைச்சா நான் டெல்லியில போய் கூட கேட்கலாம். அது ஒரு சுவாரஸ்யம். ஏன்னா முன்னால வானொலியில ஒரு வழி பாதையாக இருந்தது, இப்ப இருவழி பாதையாக மாறிடுச்சு. ஏன்னா நேயர்களோடு ஒரு சுவையான உரையாடலை நிகழ்த்துவதன் மூலமாக வானொலி இன்னொரு தளத்துக்கு மாறி இருக்குது. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதாவது எனக்குமே தன்னுடைய குரலை தானே கேட்கணுங்கிற ஆசை ரொம்ப இருக்கும். அதனாலதான் வந்து யாராவது ஒருத்தர் கேட்டான்னு வைங்க, பரமசிவம் நேற்று பேசுனது உன் குரல் மாதிரி இருந்ததே அப்படின்னு ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? அப்போ அதனால அறிவிப்பாளர்களோடு அல்லது வானொலியில் இருக்கக்கூடிய எல்லோரோடும் உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேயர்களுக்கு கிடைக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தில் தன்னுடைய கருத்தை சொல்வது, இதை முதன் முதலில் துவக்கியது வானொலி தான், அகில இந்திய வானொலி மட்டும்தான். அதற்கு பிறகுதான் தனியார் தொலைக்காட்சியில பாடலுக்கு நடுவுல இன்றைக்கு இன்று ஒரு தலைப்பை தேர்வு செய்து கொண்டு அதை பேச வைக்கிறாங்க. ஆனால் முதலிலே வர்த்தக நோக்கம் எதுவுமின்றி முழுக்க முழுக்க பங்கேற்பாளராக உருவாக்கியது அகில இந்திய வானொலி தான். அதை உறுதியாக நம்மளால சொல்ல முடியும். ஐயா, இப்ப இந்த கைபேசி செயலி வந்ததால அந்த புவியியல் பரப்புக்குள்ள மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட நிலையத்தை கேட்க முடியும் அப்படின்ற அந்த தடை வந்து இன்னைக்கு தகர்ந்து போயிருக்கு. அமெரிக்கால போய் கேட்கலாம். அதாவது சொல்லுங்க, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வரும்போது புது புது ஊடகங்கள் வரும். ஆனால் வானொலின்றது அதான் ஒரே கருத்து தான், அது வேற வேற ஊடகங்கள் வழியாக வரும். முதல்ல டிரான்ஸ்மிட்டர் வழியா போச்சு, அப்புறம் சேட்டலைட் வழியா போச்சு, இப்போ கைபேசி வழியா போகுது. ஆனா போற சமர்க்கம் சரக்கு ஒண்ணுதான், ஆனா அது வேற வேற ஊடகங்கள் வழியா வருது. போய் சேருவதற்கான அதைத்தான் இப்ப அருமையாக சொன்னார் அவர், எழுத்தாளர் அவர்கள். அவர்கள் சொன்ன பல கருத்துக்கள் இன்னும் எதிர்காலத்துக்கான விஷயங்கள், இன்னும் கொஞ்ச காலத்தில் இதுதான் அதுதான் இருக்க போகுது அப்படிங்கிற நிலைமை. எனவே அவருக்கு மிகுந்த நன்றி தெரிவிக்கிறோம். அவருடைய அறிவியல் பூர்வமான கருத்துக்களை அவர் தெரிவித்ததற்காகவும் நன்றி. ஐயா வணக்கம். 2.6 ஃபேஸ்புக் இது போன்ற விஷயம் இதிலெல்லாம் பயன்படுத்தி நம்முடைய கருத்தை நேயர்கள் சொல்லலாம். இளைஞர்கள் தான் முக்கியமா பயன்படுத்துறாங்க, முதியவர்கள் இல்ல. இப்ப யாரு செல்போன் பார்த்தாலும் இளைஞர்கள் தான் வச்சிருக்காங்க, குழந்தைகள் கையிலே இருக்கு. அதுவே இளைஞர்களுக்கானது எதிர்காலத்திற்கானது நல்ல கரும. நன்றிங்கய்யா. மதுரை வானொலி நிலையத்திலிருந்து பொறியியல் துறை பேராசிரியர் முனைவர் வி உமாமகேஸ்வரி அம்மையார் அவர்கள் இளைஞர் நிகழ்ச்சியில் வானொலியை பங்கு பண்ணிட்டு, இப்போவே நம்ம இளைஞர் விகிறது என்ன செய்கிறாங்க, வானொலி எப்படி கேட்குறாங்கன்னு பேசிகிட்டு இருந்தோம். இந்த நேரம் பார்த்து அம்மையார் வந்திருக்காங்க, அருமையான கருத்துக்களை சொல்ல போகிறேன், கேட்போமா? இப்போ இந்த யூடியூப் சேனலில் வந்து நம்மளுடைய ஒவ்வொரு நிலையத்துலேயும் வந்து ஒளிபரப்பான நிகழ்ச்சிகளை வந்து அதில் தரவேற்றம் செய்கிறோம். அவங்க வந்து ஓய்வு நேரத்தில் நேயர்கள் எப்பொழுது ஒன்றா அதை கேட்கலாம். அதில் குறிப்பாக வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு மாதமும் கடைசி மனதின் குரல் என்ற ஒரு நிகழ்ச்சியில் வந்து மக்களோட உரையாடுறாரு. அதனுடைய இதுவரை அவர் பேசிய அனைத்து நிகழ்ச்சிகளுமே உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வந்து கிடைக்கிறது சொல்கிறேன். மாணவர்கள் வந்து குறிப்பாக பல்வேறு துறையில் மாணவர்கள் லைப்ரரிக்கு போய் பல வருஷங்களுக்கு முன்னாடி பத்திரிகைகள் எல்லாம் புரட்டி என்ன நடந்ததுன்னு அவங்க குறிப்பெல்லாம் எடுத்து அவதப்படுவாங்க. இப்போ ஒன்றும் அவன் செய்ய வேண்டியதில்லை, வீட்டில் உட்காந்து அவங்க யூடியூப்பை வச்சுக்கிட்டு பார்த்தாங்கன்னா இன்னும் எதிர்காலத்தில் வர்றது கூட இன்னும் காப்பி பார்க்கல போகிற போக்கு அப்படி போயிட்டுருக்கு. பழமை மாத்திரம் இல்லை, புதுமையும் இருக்குது. இன்ன அதாவது இந்த வேகம், அறிவியல் வேகம் இருக்கு பாருங்க, அந்த வேகத்தை பயன்படுத்தி கொள்ளணும். இங்கே தான் விஷயம் வருது. வானொலி அருமையான கருத்துக்கள் சொல்கிறாங்க, எல்லோரும் சொல்கிறாங்க, எவன் கேட்குறான் கேட்டு பயன்படுத்தி கொள்ளணும். தேவையில்லாத விஷயங்களை கேட்பது ஒதுக்கணும். எதையாவது ஒதுக்குனால்தான் நல்லதை நாட முடியும். அந்த அறிவுச்சாளரம் திறந்தே இருக்கிறது, நாம தான் போய் அதை நாம் பயன்படுத்திக்கணும். அதாவது ரெண்டே விஷயம், செல்லாத நோட்டுன்னு ஒன்று கிடையாது. அதை செல்ல வைக்க தெரிஞ்சவன் தெரியாதவன் ரெண்டு ஆள் தான் இருக்கான்னு சொன்னான், அது போல் நகைச்சுவையா. அதே போல் வானொலியில் இல்லாதது இல்லை, அதை பயன்படுத்தி கொள்ள தெரிந்தவன் தெரியாதவன் ரெண்டு பேர் இருக்காங்க. வணக்கம் உமாமகேஸ்வரி அவர்களே. வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்கம்மா, இளைஞர் நிகழ்ச்சிகள் பத்தி சொல்லுங்க. முதல்ல வந்து நான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி உசிலம்பட்டியில ஆங்கில துறை தலைவரா இருக்கிறேன். ஓ நன்றிமா, நன்றிமா.
பொறியியல் முதல்ல தவறை சுட்டி காட்டுவது இளைஞர்களாக இருக்கணும். நீங்க ஆங்கிலத்துறை பேராசிரியர்? ஆமா, ஆங்கிலத்துறை பேர். நல்லது நல்லதுமா, நல்லதுமா, சொல்லுங்கம்மா. இப்போ வந்து இங்கிலீஷ் அப்படிங்கறதுனால நான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் கோட்டேஷனோட ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. கீட்ஸோட ஹர்ட் மெலடிஸ் ஆர் ஸ்வீட் பட் அன்ஹர்ட் மெலடிஸ் ஆர் ஸ்வீட்டர் அப்படின்னு சொல்லுவாரு. வானொலிக்கு தான் இந்த சிறந்த பங்கு இருக்கு. ஏன்னா தொலைக்காட்சியில பாக்குறதோட தன்னுடைய அந்த கற்பனை நின்றும், ஆனா வானொலியில கேட்கும் போதுதான் நேயர்கள் தன்னோட கற்பனை சிறகை விரிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு தனி முத்திரையை பதிக்கிறது வானொலி. அதுல தனக்குன்னு ஒரு தனி முத்திரையை பதிச்சிருக்கிறது இளைய பாரதம். இளைஞர்களுக்காக இளைஞர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இயல், இசை, நாடகம், விவசாயம், இளைஞர்களுக்கான ஊக்கம், தட் இஸ் மோட்டிவேஷனல் ஸ்பீச், யோகா, விளையாட்டு, மருத்துவம் என அனைத்தையும் அரை மணி நேரத்தில் குறுக தரித்த இளைய பாரதம் அப்படிதான் நான் சொல்லணும். ஏன்னா இங்க இருக்கிற இளைய பாரத நிகழ்ச்சிகள் ஆல் இண்டியா லெவல்ல கேட்டாலே கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாய் அமைந்திருக்கிறது இளைய பாரதம். இதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, இளைய பாரதத்தோட சிக்னேச்சர் டியூன், அடையாள இசை. நம்முடைய முதல் பாரத பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய கனவு வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி. நாடு எப்படிப்பட்டதா இருந்தாலும், மொழி எத்தகையதாக இருந்தாலும், நமக்குன்னு பண்பாடுகள் எத்தனை இருந்தாலும், வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட ஒரே நாடு நமது இந்திய நாடு. அதுக்கு தனி ஒரு எக்ஸாம்பிளா நான் இளைய பாரதத்தை சொல்லுவேன். ஏன்னா எப்படிப்பட்ட மொழியாக இருந்தாலும், அது எத்தனை லாங்குவேஜ்ல இருந்தாலும், நம்ம இளைய பாரதத்துக்கான சிக்னேச்சர் டியூன் ஒன்னா இருக்கு. இந்த இளைய பாரத நிகழ்ச்சிகள் எல்லாமே நாட் ஒன்லி ஃபார் ஆர்ட், ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, ஆர்ட் ஃபார் லைஃப் சேக். ஒரு வாழ்க்கையை எப்படி நெறிப்படுத்துறது, ஒரு இளைஞனை எப்படி நெறிப்படுத்துறது அப்படிங்கறத வந்து இளைய பாரதம் சொல்லித்தருது. தொலைக்காட்சி பட்டிகளே இல்லாத அந்த நேரத்துல இளைஞர்கள் கேட்ட கருத்து மிகுந்த நாடகங்கள், இது பல பேரோட எதிர்பார்ப்பாகவுமே இருந்தது. ஏன்னா அப்பெல்லாம் வானொலி மட்டும்தான் இருந்தது, நாடகங்கள் மட்டும்தான் கேட்டாங்க. எப்படி நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளை ஹரிச்சந்திரா நாடகம் வழி நடத்தியதோ, அதே மாதிரி வானொலியில ஒலிபரப்பப்பட்ட நாடகங்கள் பல இளைஞர்களை நல்ல பாதைக்கு கொண்டு வந்தது அப்படிங்கிறது யாராலுமே நிச்சயமா மறுக்க முடியாத ஒரு உண்மையா இருக்கும். மதுரை வானொலியில நான் இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான தகவல் ஒன்றையும் நான் பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க. எங்க மதுரை வானொலியோடைய வரலாற்றுல 1998 இருந்து 2001 வரையும் இளைய பாரதத்தினுடைய ஒரு பொற்காலம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இந்த இளைய பாரதத்தால் வித்திடப்பட்ட இளைஞர்களுள் நானும் ஒருவராய் இருந்தேன். 1998 நாங்க நிறைய இங்க சிசிஏவா நான் பணியாற்றிட்டு இருந்த போது நிறைய நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்கினோம். இப்போ நான் பேராசிரியா இருக்கிறேன். ஒரு முக்கியமான தகவலையும் இந்த இடத்துல நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். நான் வந்து பேராசிரியர் பணிக்கான இன்டர்வியூக்கு போயிருக்கும் போது நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. இன்டர்வியூ பேனல்ல இருந்தவங்க கேட்கும் போது நான் இங்கிலீஷ் கிராமரை பத்தின க்வெஸ்சன் எனக்கு வருது. அப்போ இங்கிலீஷ் கிராமரை பத்தி நான் சொல்ல ஆரம்பிச்ச உடனே இன்டர்வியூ பேனல்ல இருந்த என்னுடைய கல்லூரியினுடைய செக்ரட்டரி சொல்றாங்க, உடனே கேட்டாங்க, நீங்க அறிவோம் ஆங்கிலம் உமா மகேஸ்வரியா அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இங்க நான் பகுதி நேர அறிவிப்பாளராக இருந்த பொழுது அறிவோம் ஆங்கிலம்னு எப்படி இளைஞர்களை வந்து ஃப்ளூவென்டா இங்கிலீஷ்ல பேச வைக்கிறது, இங்கிலீஷ் கிராமரை எப்படி சொல்றதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல வச்சாங்க. அப்போ சாக்ரட்டிஸ் சொன்ன மாதிரி, நோ தைசல், முதல்ல ஒன்ன நீ அறி அப்படிங்கிறத. நாம எப்ப நம்மள அறிய ஆரம்பிக்கிறோமோ, நிச்சயமா அடுத்து இருக்கிறவங்களை நல்வழிப்படுத்த முடியும். அதனால இங்கிலீஷ் கிராமர் பிளஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இது ரெண்டையும் சொல்லிட்டு இருந்தேன். என்னோட செக்ரட்டரி அதை ஐடென்டிஃபை பண்ணி எனக்கான ஒரு அடையாளமா, நீங்க அறிவோம் ஆங்கிலம் உமா மகேஸ்வரி தானே அப்படின்னு கேட்டுட்டு, அடுத்து எந்த விதமான இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸும் இல்லாம செலக்டட் அப்படிங்கறத சொன்னாங்க. அப்ப எனக்கு அடையாளம் கொடுத்த ஒரு ஊடகமாகவும் நான் இந்த மதுரை வானொலியை தான் நினைக்கிறேன். அம்மா, இங்கே மதுரை வானொலியை பற்றி குறிப்பிடும்போது இளைஞர் நிகழ்ச்சிகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்.
குறிப்பா இளைஞர்கள் அதுவும் மாணவர்களை பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தவர் நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவர்கள் நிறைய மதுரை வானொலியில நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிருக்காங்க. ஆமா, நாங்க பகுதி நேர அறிவிப்பாளராக இருந்ததுனால முழுமையா அப்படி எனக்கு அப்துல் கலாம் அவர்கள் எதிர்கால மாணவர்களுக்கு ஒரு ரோல் மாடல் என்று ஆவது தேசத்திற்கு மிகவும் நல்லது. தேச ஒற்றுமைக்கும் தேச முழுமைக்கும் முற்போக்குக்கும் அவர் சிந்தனையாளர். அவர் வந்து மதுரை வானொலியில் ஒரு அவரை பற்றி பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, நானும் கேட்டிருக்கேன், அவரே பங்கு கொண்டிருக்கேன். எனவே இது ஒரு நல்ல செய்தி. இந்த நல்ல நாளில் இந்த கருத்தை சொன்ன அருணன் அவர்களுக்கு மிகவும் நன்றி. சொல்ல வேண்டிய விஷயம் இது. அடுத்து ஒரு விஷயம் சொல்லுங்கம்மா. 1999 இன்டர்நேஷனல் சில்ட்ரன் டே ஆஃப் பிராட்காஸ்ட்ல வந்து டாக்டர் அப்துல் கலாம் தான் மதுரை வானொலியில நிகழ்ச்சியை தொகுத்தார். அது சரியான செய்தி, அருமையான செய்தி சொன்னீங்கம்மா. அறிவோம் ஆங்கிலம் உமாமகேஸ்வரி அம்மையார் அவர்களே, உங்களுக்கு மிகவும் நன்றி. இல்லை, இது ஒரே ஒரு அவங்க கிட்ட உமாமகேஸ்வரி ஒரே ஒரு விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து இன்னைக்கு வந்து இப்போ யூடியூப்ல சொல்றாங்க, அடுத்து வந்து ட்விட்டர்ல இருக்காங்க, அடுத்து இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்கன்னு அவங்க மாறிக்கிட்டே இருக்காங்க. வானொலிக்கு இதுல எப்படி அவங்கள திருப்பி அவங்களுக்கு பலவிதமான கருத்துக்களும் நன்மை தீங்கு தீது அறிந்து தீது உரியன்ற அந்த நிலை இல்ல. சொல்லுங்க, அதுக்கு அவர்களுக்கு அந்த கருத்தை ஊட்டணும். ஏன்னா அந்த யூடியூப்லயும் இந்த புது ஊடகத்தில் இருக்கிற பிரச்சனையே தான். அரசாங்கமே இதை கட்டுப்படுத்துவதற்காக ஏதோ செய்ய போறாங்கன்னு சொல்றாங்க. அது சரி, செய்ய வேண்டிய காரியம். இளைஞர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். நிச்சயமா ஐயா, இப்போ வந்து இப்ப நம்ம ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்டோட என்ரோல்மெண்ட் பார்த்தோம்னா 1,30,00,000 மாணவர்கள் வந்து ஹையர் எஜுகேஷன்ல என்ரோல் பண்றாங்க. இத்தனை பேர்ல எத்தனை பேருக்கு வந்து வானொலி தெரியுது? ஏன்னா வளாகத்தில் வானொலினே மதுரை வானொலி நிலையத்திலிருந்து பர்டிகுலரா ஒரு ப்ரோக்ராமே இருக்கு. ஒவ்வொரு வளாகமா ஒவ்வொரு கல்லூரியா போய் நல்ல எக்ஸ்போஷர் கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட எத்தனை இளைஞர்களுக்கு வானொலி தெரியுது? அது முதல்ல நம்ம மோட்டிவேட் பண்ண வேண்டிய கடமையில இருக்கிறோம். இன்னொன்னு, இப்போ இருக்கிற மக்கள் தொகையில 30%, அதாவது 30% வந்து இளைஞர்களா இருக்கிறாங்க. 2030 ரெண்டுல ஒருவர் இளைஞரா இருப்பாரு. இப்ப நம்ம வானொலி நிகழ்ச்சியை கணக்கெடுத்து பார்த்தோம்னா வாரத்துக்கு 90 மணி நேரம் ஒலிபரப்பு நடக்குது. இதுல இளைஞர் நிகழ்ச்சி இளைய பாரதம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டா 1 hour தான். இப்போ நம்ம வானொலியிலேயே இளைஞர்களுக்கான நிகழ்ச்சியினுடைய நேரத்தை அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற கருத்தை இங்க நான் நிச்சயமா பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப நன்றி, அழகா சொன்னீங்க. ரொம்ப சிறப்பாக இளைஞர்கள் நிகழ்ச்சிகள் வானொலியில் எத்தகைய பங்கு வைக்கின்றத ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்கம்மா. அதாவதுங்க, இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. வானொலின்னு சொன்னால் நம்ம ஆல் இண்டியா ரேடியோவில் இருக்கப்பட்ட பிரைமரி சேனல் மட்டும் இல்லை, பல சேனல்கள் இருக்குது. வானொலி கேட்க தான் செய்கிறாங்க. பண்பலை ஒளிபரப்பு ரொம்ப அதிகமாக, பல வானகங்கள், தனியார் வானக ஊடகங்கள் எல்லாம் வானொலி எல்லாமே இல்லைன்னா அதையும் கேட்டுகிட்டு தானே இருக்காங்க. அவங்களும் ஒன்றும் பொது சேவை செய்யலைன்னு சொல்ல நான் தயாராக இல்லை. செய்கிறாங்க, ஓரளவுக்கு செய்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய கோடை பண்பலை வந்து மிகப்பெரிய ஒரு வீச்சை வந்து வானொலி கேட்கும் திறன் குறையில. ஆனால் அது எந்த நிகழ்ச்சியை கேட்கறதுன்ற திறனுக்கு நம்ம வழிப்படுத்தணும், அதுதான் அங்கே முக்கியம். மற்றபடி வானொலி கேட்போர் தொகை அதிகரிச்சுட்டு தான் போகுது, குறையில. எத்தனை எஃப்எம் சேனல்ஸ் வந்துருக்கு, எஃப்எம் கோல்டு விடுங்க, எஃப்எம் நம்பது, அதையே எத்தனை பேர் கேட்குறாங்க, நிறைய கேட்குறாங்க. கேட்கலன்றதால அதுவும் இப்போ கைபேசிக்குள்ளே வானொலி வரும்போது இன்னொரு எக்ஸ்ப்ளோஷனே வரும், இன்னும் பல கோடி பேர் கேட்பாங்க. வானொலி கேட்குறாங்கன்னா அவங்கள நெறிப்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்குது. ஏனென்றால் நல்லது கெட்டது தெரியாத நிலையில் எல்லா விஷயங்களும், அதாவது நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஒழுமைனா, நல்லது செய்யா போனாலும் போ, கெட்டது செய்ய தொலைக்காதே. இந்த கருவிகள் அந்த ரெண்டு இருக்குது, டபுள் எட்ஜ்டு வெப்பன். எப்படி வேணால் நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம். குழந்தைகளை காப்பாற்றி ஆகணும். அவர்கள் வளர்ந்த பிறகு நல்லது கெட்டது அவங்களே பார்த்துக்குவாங்க. வளரும் நிலையில் அவங்களுக்கு கைடன்ஸ் தேவை. இதை நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். புதிய ஊடகங்களில் வானொலி போகும்போது
எதை கேட்கிறார்கள், எதை நாம் அவருக்கு கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்து இருக்குது. ஏன்னா எதிர்காலம் இளைஞர்கள் கையிலன்னு எல்லோரும் சொல்லிடுறாங்க. இப்போ அந்த அம்மா சொன்னாங்களே அது கரெக்டு. இவ்வளோ குறைவாக ஒரு ஒரு மணி நேரம் வானொலி கொடுத்து மக்களை ஈர்க்க முடியாது. நாம் இதை பரிதுப்படுத்தி இளைய பாரதம்ன்றத ஒரு வானொலி நிலையமாக்கணும். காலையிலேருந்து இரவு வரைக்கும் இல்லையில் கிடைக்கும். ஏன்னா எப்போ கேட்பான்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு நேரம் கிடச்சி போது தான் கேட்பாங்க. அவங்க நேரத்துக்கு நம்ம ஒலிபரப்பு, நம்ம ஒலிபரப்பு நேரத்துக்கு அவங்க கேட்கணும்னு நம்ம சொல்லக்கூடாது. எனவே அந்த நிலையை கொண்டு வரணும். அருமையான கருத்தை உமா மகேஸ்வரர் அவர்கள் ஆங்கில பேராசிரியர் முனைவர் அவர்கள் சொன்னார்கள். மிகச்சரி. அவர் ஆங்கில பேராசிரியராக இருந்து நற்றமிழில் பேசினாங்க. அதுவும் மிகவும் பாராட்டத்தக்க விஷயம். இங்கே நாலு பேரோடு பேசினா எட்டு வார்த்தை ஆங்கிலமும் ஒரு வார்த்தை தான் தமிழும் வருது. இது தலைகீழாக இருக்குது அந்த அம்மா கிட்ட. அவ்வளோ நல்லா பேசுகிறாங்க. மிகச்சிறப்பு, பாராட்டுகிறேன். இந்த நிகழ்ச்சியை பற்றி இன்னொரு விஷயத்தை சொல்லணும்னு குறிப்பாக ஒன்று சொல்லலாம்னு பார்க்குறேன். இந்த வானொலி நிகழ்ச்சிகளை இன்னும் கொஞ்சம் மற்ற ஊடகங்கள் மூலமாகவும் பிரபலப்படுத்த வேண்டிய நிலை இருக்குது. மற்ற ஊடகங்கள் வந்து வானொலி மூலமாக ஒலிபரப்புக்கிறாங்க தங்களை பற்றி. நம்மளை பற்றி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏனென்றால் இதை கேட்காதவனை கேட்க வைக்கணுன்றதுக்காக. கேட்பவன் கேட்டுடுறான் இப்படியும், கேட்காதவனையும் கேட்க வைக்கணும் என்றால் அதற்கு பள்ளிக்கல்வித்துறை ஓரளவுக்கு உதவி செய்யலாம். ஏன்னால் அவர்கள் பள்ளியில் வெறும் அந்த ஒரு மணி நேரம் பள்ளிக்கல்வி ஒலிபரப்போடு சரின்றது இல்லை. அவர்கள் வானொலியில் இளைஞர்களை ஈடுபடுத்தணும், கேட்க வைக்கணும். இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இந்த பொது சேவை ஒலிபரப்பை இன்னும் பரவலாக்கி மக்களுக்கு உண்மையிலேயே இப்போ அருமையான பண்ட பலகாரங்கள் நம்ம செய்து வச்சுருக்கோம். சாப்பிட்றதுக்கு ஆள் வேணுமே. எனவே அருமையான நிகழ்ச்சிகளை செய்கிறாங்க. நிகழ்ச்சிகள் உண்மையிலே சொல்கிறேன், தினமும் கேட்குறேன். இதை போன்ற நிகழ்ச்சிகள் எங்கேயும் கிடையாது. நான் மேலை நாடுகளில் கேட்ட 15 வருடம் மேலை நாடுகளில் இருந்திருக்கேன். அங்கெல்லாம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கிடையாது. எப்போ பாரு ஒரு பாப் மியூசிக் அத்தையத்தை போட்டு டொங்கு டொங்குன்னு அடித்து இந்த டன் டனால் மியூசிக் தான் இருக்குது. கருத்து அறிவு செறிவுன்றதெல்லாம் ரொம்ப குறைவு நம்ம வானொலியில் அதிகம் இருக்குது. ஐயா, ஒரு இந்த நேரத்தில் ஒரு எனக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. இப்போ ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, இப்போ பெண்களுக்கு எதிரான வன்முறை அப்படின்றது சமூகத்தில் வந்து எவ்வளவுதான் நம்ம முயற்சி செய்தாலும் சட்டங்கள் போட்டு தடுத்தாலும் தொடர்ந்து அது வந்து இருந்து கொண்டே இருப்பது வந்து ஒரு மனதை உறுத்துக்கிற ஒரு விஷயம். ஒரு வரியில் சொல்லிட்டார் இதை, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மனதை திருத்தணும். அந்த மனதை பண்புக்கூட அறவழிப்படுத்தணும். அறபோதனையே இல்லையே. இதில் வந்து பொது சேவை ஒலிபரப்புக்கு ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறதா? ஊடகங்களுக்கு ஒரு பெஞ்ச் மார்க், இது இப்படித்தான் நிகழ்ச்சி இருக்க வேண்டும். ஒழுக்க நெறிகளை பரப்புறதுல, ஒழுக்க நெறிகளை அறவழிப்பட்டவதின் பரப்புறதுல முக்கியமான பங்கு இருக்கு. தாய் தந்தையை சொல்ல முடியாது கூட இதன் மூலமாக குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிட முடியும். அவங்க கூச்சப்படுவாங்க, ஆனால் இதன் மூலமாக அழகாக சொல்லலாம். ஏன்னா பொது சேவை கட்டாயம் இடம் இருக்கு. அதை நம்ம செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இன்னும் செய்யணும். இந்த பொது சேவை ஒலிபரப்பு நாளன்று இப்படி பல முனைவர்கள் பல்வேறு இடத்துலேருந்தும் அருமையான கருத்துக்களை. ஐயா, ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம், அதாவது நம்மகிட்ட அகில இந்திய வானொலியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு மேலே வந்து நம்மிடம் வந்து பொக்கிஷங்கள் இருக்கின்றன. காலத்தை தாண்டி நிற்கக்கூடிய ஒளிப்பதிவுகள் நம்மகிட்ட இருக்க, அதை வந்து நம்ம தொடர்ந்து ஒளிபரப்பிட்டு இருக்கோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் வந்து நேயர்கள் கண்டிப்பாக தேடி கேட்க வேண்டும்? அதாவது ஒன்று சொல்கிறேன், இசை எடுத்துங்க. செவ்விசை எடுத்திங்கன்னா பல பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இப்போ இல்லை. அவங்கள பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க இப்போ பாடுறவங்க, ஆனால் கேட்கணும்னா எப்படி கேட்கணும்? சீர்காழி கோவிந்தராஜன் மூலமாக தான் கேட்க முடியும். எனவே செவ்விசையில் நமக்கு முக்கியமான. அதே போல் நான் இப்போ எம்பி சீனிவாசன் அவர்கள் சொன்னேன், அவர் ஒரு சகாப்தம் அவரோடு இருந்திருக்கேன் நான். இங்கேயே இந்த ஸ்டுடியோலேயே அவர் வேலை செய்திருக்காரு. 100,000+ குழந்தைகளை வைத்து கோரல் மியூசிக்கை பரப்பினார் அவர். அந்த மாதிரி செய்தவர்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அவங்க எப்படி செய்தாங்கன்றதும் இருக்குது. அதையெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும். ஓரளவுக்கு சொல்லிகிட்ருக்கீங்க, இன்னும் அதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா நடுராத்திரிலேருந்து காலை வரைக்கும் போடுறீங்க. அப்போ எவன் தூங்கி கேட்குறான்? எவனோ பொழுது போகாதும் தூக்கப்படாததும் கேட்பான். அப்படி இல்லாமல் நல்ல நேரத்திலேயே கூட அது ஒலிபரப்பு நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சி, நல்ல நேரத்தில் ஒலிபரப்பில் தவறு ஒன்றும் இல்லை. எனவே இளைஞர்களை நம்ம குறிவிக்கணும். இளைஞர்கள் வைத்தாதான் எதிர்காலம் இருக்கும். குழந்தைகள், இளைஞர்கள், குழந்தைகளுக்கு ஓரளவுக்கு குழந்தைகள் நிற்க முடியும். இளைஞர்களை உதவிக்கணும். இளைஞருக்காக நம்ம நிகழ்ச்சிகளை அதிகப்படுத்தணும். அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இளைஞர்களை கூப்பிட்டு பேச, எழுத, கவிதை வழங்க என்ன செய்தாலும் சரி, அவனுக்கு இங்கே ஒரு இடம் இருக்குது அப்படின்றபடி அவனுக்கு ஒரு இதை ஒரு போக்கிடமாக கொடுக்கணும்.
அதே நேரத்தில் அவன் மூலமாக அது பரவும். பை வேர்ட் ஆஃப் மவுத்துன்றான். பை வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு நேரில் பேசுறது பற்றியில் வானொலி மூலியமாக பேசுறது அதான். கேட்பார் பிணிக்கும் தகைவாய் இருக்கணும், சொல்லில் கொஞ்சம் ஆற்றல் இருக்கணும். வாழ வாழ வாழன்னு பேசுனா அதை விட மோசம் கிடையாது. அது தாலாட்டும் பாலாட்டு கூட வளவளன்னு செய்ய முடியாது. எனவே கேட்டார் பிடிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்பம் முழிவதாக, கேட்காதவங்களும் ஐயோ விட்டோமே இதை நம்ம கேட்டிருக்கணுமே அப்படின்னு சொல்கிறபடி இருக்கணும். ஒரு நவீன வாழ்க்கையில் வந்து மன சமாதானம், ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லாமல் சஞ்சலங்கள் அதிகமாகிடுச்சு, தற்கொலைக்கான வாய்ப்புகளும் அதிகமாகிடுச்சின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் வானொலி வந்து அதை வந்து அவங்களை நல்வழிப்படுத்தி அந்த தற்கொலையிலிருந்து இடத்துல திருப்பதற்கு ஏதாவது உதவ முடியுமா? ஒரு சொல்லுன்னு சொல்லுவாங்க, ஒரு சொல்ல அந்த சரியான நேரத்தை அந்த சரியான சொல் அவன் காதில் விழுந்தால் தற்கொலை செய்ய மாட்டான். அந்த சரியான நேரத்தில் அந்த சரியான ஒரு சொல் அவன் காதில் விழுந்ததான்றதான் நம்ம, அதாவது சொல்லினுடைய ஆற்றல் எப்படின்னா ஆகாயத்திலிருந்து விதை தூக்குற மாதிரி. கல்லில் விழுந்தால் முளைக்காது, பண்பட்ட நிலத்தில் இருந்தால் முளைக்கும், பிழைச்சி விருட்சமாகி இன்னும் 1000 தேதிகளை. அது மாதிரி நாம் காற்றில் தூவக்கூடிய கருத்துக்கள் ஓரளவுக்கு மனதை பக்குவப்படுத்தி பள்ளிகளிலிருந்து அவனுக்கு விழுந்ததுன்னா அது வளர்ந்து எங்கேயோ போய் அவனே பெரிய அறிஞர் அப்துல் கலாம் போல் ஆகிடுறான். எனவே இந்த அருமையான நன்னாளில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அருணன் அவர்களுக்கும் சென்னை வானொலிக்கும் பல்வேறு வானொலிகளுக்கும் ஒரு மூத்த வானொலியாளர் என்ற முறையில் நான் மிகுந்த நன்றி பாராட்டுகிறேன். பல கருத்துக்களை சொல்லியிருக்கோம், இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க நமக்கு தெரியணும், அவங்களையும் எழுதட்டும். ஐயா எழுதுங்கள், உங்கள் கருத்துக்கள் தெரியுங்கள், அதை அருணன் அவர்களுக்கு வந்த பிறகு அவர் பெரிய ஒரு நாள் அதை தெரியப்படுத்துவார். மகாதேவன் ஐயா அவர்களே மிகுந்த நன்றி எங்களுடைய நிலையத்துக்கு வந்து பங்கேற்றதுக்கு. அதே போல் ஒவ்வொரு நிலையத்திலிருந்தும் கருத்துக்களை செம்மையாக எடுத்து சொன்ன அனைத்து நெறியாளர்களுக்கும் கருத்துறையாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கேட்டுக்கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் பொதுச்சேவை ஒளிபரப்பு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை பொதுச்சேவை ஒலிபரப்பும் பிரசார் பாரதியும் தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் பங்கேற்ற பொதுச்சேவை ஒலிபரப்பு நாள் சிறப்பு வானொலி பாலம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். சென்னையிலிருந்து ஆர் மகாதேவன் அவர்களும், திருச்சிராப்பள்ளியிலிருந்து வி ஸ்ரீனிவாசன் அவர்களும், புதுச்சேரியிலிருந்து முனைவர் டி பட்டம்மாள் அவர்களும், கோயம்புத்தூரிலிருந்து முனைவர் ஏ எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், திருநெல்வேலியிலிருந்து இரா நாரும் பூநாதன் அவர்களும், மதுரையிலிருந்து முனைவர் வி உமா மகேஸ்வரி அவர்களும் பங்கேற்றார்கள். நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப உதவி பொறியாளர்கள் என் யசோதை, கே உமாசங்கர் ஆகியோர். நிகழ்ச்சி அமைப்பு அருணன். நன்றி நேயர்களே.